வணக்கம் வியூவர்ஸ். இது நம்ம அறிந்ததும் அறியாததும். இன்னைக்கு நம்ம நாடே கொரோனாவால் எவ்வளவு பாதிப்புக்கு உள்ளாயிருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அப்படி கொரோனாவால் பாதிக்கப்பட்ட ஒரு 85 வயதும் நிரம்பிய முதியவரின் இலகிய மனதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் 85 வயது நிரம்பிய முதியவர் நாராயணன் தபர்கர். இவருக்கு சில நாட்களுக்கு முன் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டதுங்க. அவரோட ஆக்சிஜன் அளவும் குறைஞ்சிட்டே வந்துச்சு. மருத்துவமனைகளில் அனுமதிக்க ரொம்ப சிரமமான இந்த சூழ்நிலையில் அவர் வீட்டில் இருக்கிறவங்க போராடி இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுத்தப்பட்டாருங்க. அங்கேயும் படுக்க கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி படுக்கையும் கிடைச்சிச்சு. அப்போ அங்கே ஒரு பெண் கொரோனா தொற்று ஏற்பட்ட தன் கணவருடன் அழுதுட்டே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க. அவர் கணவருக்கு அங்கே படுக்க கிடைக்கலங்க. அதனால் அந்த பெண் என்ன செய்யறதுனே தெரியாமல் அவருடைய கணவரின் நிலையை நினச்சி ரொம்பவும் அழுதபடியே அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டே இருந்திருக்காங்க. இதையெல்லாம் ரொம்பவும் கஷ்டத்தோட பார்த்து கொண்டிருந்த முதியவர் நாராயணன் கஷ்டப்பட்டு போராடி வாங்கிய அவருடைய படுக்கையை அந்த பெண்ணின் கணவருக்கு தர முடிவு செய்தாருங்க. அதற்காக அவருடைய குடும்பத்தாரிடம் பேசி என் வாழ்க்கையை நான் வாழ்ந்து முடிச்சிட்டேன். அந்த பெண்ணின் கணவரை நம்பி ஒரு குடும்பமே இருக்கு. அதனால் என்னோட படுக்கையை அவருக்கு கொடுத்துடலான்னு சொன்னாரு. அவருடைய குடும்பத்தை சம்மதிக்க வச்சு அந்த பெண்ணுடைய கணவருக்கு படுக்கையையும் கொடுத்து விட்டு வீட்டுக்கு அழைத்து செல்லப்பட்டாருங்க அந்த முதியவர். வீட்டிலேயே அவருடைய சிகிச்சையும் தொடர்ந்துட்டு வந்திருக்காரு. துரதிருஷ்டவசமா வீட்டுக்கு வந்து 3வது நாளே அவர் இறந்துட்டாருங்க. அவரோட உயிருக்கு ஆபத்துன்னு நல்லா தெரிஞ்சும் அவர் அந்த குடும்பத்திற்கு செய்த உதவி கணக்கிட முடியாதது. அவரோட மனிதம் ரொம்பவும் உயர்ந்தது. அவருடைய தியாகத்திற்கு ஒரு சல்யூட். என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ நம்மளை கலங்க வச்சிருச்சு இல்லையா? இந்த முதியவருடைய உயிர் தியாகத்திற்காக நாம ஒரு மரம் நடுவோமா? அதை விட பெரிய நன்றி இருக்க முடியுமா? நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். நன்றி.